அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ நாகராஜன். இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது ஆடி மாத அமாவாசை தர்ப்பணம். மாதம் மாதம் அமாவாசை தர்ப்பணம் கொடுத்தாலும் இந்த மகாலய அமாவாசை என்று சொல்லக்கூடிய ஆடி மாதம், தை மாதம் போன்ற மாதங்களில் தர்ப்பணம் கொடுப்பது மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது. ஏனென்றால் தட்சிணாயன காலம், உத்தராயண காலம் ஆரம்பிக்கும் காலம் என்பதனால் இந்த மாதங்கள் புனிதமாக கருதப்படுகிறது. இந்த ஆடி மாத காலங்களில் பிதர்களுக்கு, அதாவது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது நாம் பல வகைகளில் நம் குடும்பங்களுக்கு நன்மையை கொண்டு சேர்க்கலாம். சில குடும்பங்களில் பார்த்தோமையானால் அவர்களுடைய வீட்டில் திருமண காலங்கள் தள்ளி செல்வதை நாம் காண முடியும். திருமணம் 27 வயது முதல் 30 வயது ஆனாலும் திருமணமாகாமல் இருப்பார்கள். அதேபோல் திருமணமாகி பல ஆண்டுகளாகியும் குழந்தை பேர் இல்லாமல் இருப்பார்கள். அதேபோல் தொழிலில் ஒவ்வொரு தொழிலிலும் கஷ்டப்பட்டு அவர்கள் போராடி கொண்டிருப்பார்கள். இவர்களையெல்லாம் கவனித்தோமையானால் இவர்களுடைய முன்னோர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் தர்ப்பணம் கொடுக்காமல் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையாமல் இருக்கும். இது போன்ற குடும்பத்தினர் அவசியம் ஆடி அமாவாசை காலங்களில் தர்ப்பணம் செய்வது மிக நன்மையை அந்த குடும்பத்திற்கு கொண்டு சேர்க்கும். அதேபோல் திருமண தடையை நீக்கும், புத்திர பாக்கியத்தை கொடுக்க வைக்கும். ஆகையினால் இந்த ஆடி அமாவாசை தினத்தன்று முடிந்தால் ஒரு நீர்நிலைகள் உள்ள ஆற்றங்கரை அருகில் சென்று அர்ச்சகர்களை வைத்து தர்ப்பணம், பிதர்கள் அனைவருக்கும் தர்ப்பணம் கொடுக்கலாம். முடிந்தவர்கள் ராமேஸ்வரம் சென்று தர்ப்பணம் கொடுக்கலாம். பழனிக்கு அருகிலுள்ள சண்முக நதி புண்ணிய தீர்த்தமாக கருதப்படுகிறது, அங்கு போய் தர்ப்பணம் கொடுக்கலாம். காவிரியில் திருச்சி அருகிலுள்ள காவேரியில் ஆத்தங்கரையில் சென்று தர்ப்பணம் கொடுக்கலாம். முடியாதவர்கள் அருகிலுள்ள ஓடும் ஆற்றின் கரையோரங்களில் பெரியவர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது உங்கள் குடும்பத்திற்கு அனைத்து விதத்திலும் நன்மையை கொடுக்கும். ராமேஸ்வரம் இதில் விசேஷமாக கருதப்படுவது ராமேஸ்வர புண்ணிய தீர்த்தம் உள்ள இடம். ராமேஸ்வரத்தில் சென்று முடிந்தால் திலகோமம் என்று சொல்லக்கூடிய பிதர்களின் சாபம் உள்ளவர்கள் திலகோமம் செய்யலாம். முடியாதவர்கள் தர்ப்பணம் மட்டும் கொடுத்து வரலாம். இவையெல்லாம் முடியாதவர்கள் வீட்டிலேயே விரதம் இருந்து காலையில் உணவு எடுத்து கொள்ளாமல் விரதம் இருந்து மதிய நேரத்தில் சமையல் செய்து காகத்திற்கு படைத்து விரதத்தை முடிக்க வேண்டும். முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு மனப்பூர்வமாக இந்த படையலை வைத்தோமையானால் அவர்கள் உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு அனைத்து விதமான செல்வங்களையும் ஐஸ்வர்யங்களையும் தருவார்கள் என்று சொல்லி இந்த பதிவு உங்கள் அனைவருக்கும் ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும். இந்த ஆடி மாத அமாவாசை ஜூலை மாதம் 17 தேதியும் ஆகஸ்ட் மாதம் 16 தேதியும் அமாவாசை வருகிறது. இந்த நாட்களில் அமாவாசை தர்ப்பணம் செய்வது மிகவும் நன்மையை அளிக்கும் என்று கூறி இந்த பதிவு உங்கள் அனைவருக்கும் ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.